தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீண்ட நாட்களின் பின்னதாக மீண்டும் ஒரு புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலகம் உன்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன் நீ உலகத்துக்கு உன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள என்று சொல்லி அறிஞர் அப்துல் கலாம் எங்களுக்கு ஒரு அழகான தத்துவத்தை தந்திருக்கின்றார். எனவே இளையோர்களாகிய நாங்கள் எங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை வெளிக்கொணர்ந்து எங்களை நாங்களே உலகத்திற்கு அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு இன்றைக்கு எங்களோடு கலையகத்தில் உருத்திரபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்த செல்வன் தர்ஷன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். கலையகத்தில் எங்களோடு இணைந்திருக்கின்ற நீங்கள் உங்களை பற்றி எங்களுடைய நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். என்னுடைய பேர் தமிழ் மகன் தர்ஷன். நான் உருத்திரபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்தனான். இப்பொழுது கரிதாஸ் வன்னிக்கையுடைய நிறுவனத்தில் களப்பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றேன். கிளிநொச்சி உருத்திரபுரம் பிரதேசம் என்று சொல்லப்படினால நீங்கள் வந்து கட்டாயம் போர் சூழலில் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். அது தொடர்பான அனுபவங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்கின்றதா? போர் ஆரம்பித்திருந்த அந்த காலப்பகுதியில் வந்து நாங்கள் தரம் இரண்டில் கல்வி கற்றுக் கொண்டிருந்தாங்க. சிறுவயதுன்றபடினால போர் பற்றிய அந்தளவான ஒரு அறிவு எங்களுக்கு இருந்திருக்கல. தாயாருடைய பாதுகாப்பில் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் போகாமல் இடையிலேயே இராணுவத்தினிட வந்து திரும்பிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த போரின் தாக்கங்கள் ஆழமாக மனசில் பதிந்திருந்தபடியால் அது ஒரு கவி வடிவில் இப்போ வெளிவந்திருக்கு. அண்மையில் நீங்கள் ஒரு பயணம் என்கின்ற ஒரு கவிதை நூல் வெளியிட்டதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அது தொடர்பாக பின்னணி, அது உங்களுக்கு எழுதுவதற்காக தூண்டப்பட்ட விதங்கள், அப்போ நீராக அதை எழுதணும் என்று சொல்லி ஆசைப்பட்டீரா, அல்லது ஏதாவது பின்னூட்டல்கள் அதற்கு இருக்கின்றதா? தமிழ் மீதான பற்று வந்து ஆரம்பத்திலேயே எனக்கு இருந்தது. தேசிய நூலாக்க சபையின்ற ஒரு நூலாக்க போட்டிக்காக 25 கவிதைகள் கொண்ட ஒரு புத்தகத்தை படிக்கிற காலத்தில் நான் எழுதியிருந்தேன். தொடர்ந்து அதோடு சேர்த்து என்னுடைய தமிழ் ஆசிரியரான ஜூடி சண்முகநாதன் அவர்களுடைய வழிகாட்டலில் 50 கவிதைகளை எழுதி முழு கவிதைகளுமே எனக்கு சிறுவயதிலிருந்து இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருந்த நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி எழுதி, கூடுதலாக அது போரின்ற தாக்கங்களை பற்றி அமைந்திருந்தது அதுகளை பற்றி எழுதி கரிதாஸ் வன்னிக்கூடை நிறுவனத்தின் அனுசரணையில் அதை வெளியிட்டிருந்தேன் கடந்த வருடம். இளையோர்கள் சிதறி செல்கின்ற தற்கால உலகத்தில் நீர் வந்து ஏனைய இளையோர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளங்கலைஞனாக நீர் பயணித்துக் கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய அந்த எழுத்துத்துறையில் உமக்கான வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் வாழ்த்தி கொண்டு, எழுத்துத்துறையில் உமக்கான ஆர்வம் எவ்வாறு வந்தது, அதற்கு ஏதாவது பின்னணி இருக்கின்றதா? இலக்கியத்துறையில் எனக்கு ஒரு இயல்பாகவே ஒரு ஆர்வம் இருந்தது. அதை வந்து எப்படி வெளிக்காட்டுறேன்னு தெரியாமல் இருந்த நேரத்தில் தான் அந்த நூலாக்க சபையினுடைய போட்டி எங்களுக்கு அறிமுகமாக ஆகியிருந்தது. அதோடு சேர்ந்து எங்களுடைய தமிழாசிரியர் அதுக்கு சிறந்த முறையில் வழிப்படுத்தியிருந்தாங்க. எதை எழுதுறதுன்று தெரியாமல் இருந்த பொழுது தான் அந்த அடிமனதில் இந்த தாக்கங்கள் எல்லாம் ஒரு எழுத்து வடிவில் வெளிவந்தது. நிச்சயமாக அது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். அனைவருக்கும் இப்படி சந்தர்ப்பங்கள் கிடைப்பது அரிது. கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை நீங்கள் அதை சாதகமாக பயன்படுத்தி ஒரு கவி வடிவில் நூலாக வெளியிட்டிருக்கின்றீர்கள். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அது எழுத்துத்துறை மட்டுமல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கலைத்துறைகளில் ஆர்வம் இருக்கின்றதா? இப்போ எழுத்துத்துறை மட்டுமல்லாது ஊடகத்துறையிலும் எனக்கு மிகவும் ஆர்வம் இருந்தது. ஆரம்பத்திலே இணைய வானொலிகள் மற்றும் மேலும் பல ஊடக நிறுவனங்களிலும் வேலை செய்திருக்கின்றேன். ஆரம்பத்தில் அவை வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் இணைய வானொலிகள் என்று சொல்லுகையில் ஊதியங்கள் மிகவும் குறைவாக காணப்படும். எனது குடும்ப சூழ்நிலைக்கு அவை ஏற்புடையதாக இல்லாத காரணத்தினால் எனது துறையை விட்டு நான் விலக வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகப்பட்டேன். இருந்தும் எனக்கு கிடைக்கின்ற ஓய்வு நேரங்களிலும் சரி, கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் சரி, எனது திறமையையும் கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். அதைவிடவும் தொடர்ந்தும் எழுதி கொண்டிருக்கின்றேன். அத்துடன் விளையாட்டுத் துறையிலும் எனக்கு ஆர்வம் இருக்கின்றது. ஊடகத்துறையில் அதாவது நீங்கள் பயணித்திருக்கின்றீர்கள், ஆனால் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நீங்கள் அதை விட்டு விலகி இப்பொழுது ஓய்வு நேரத்தில் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இப்போ நீங்கள் அந்த குடும்ப சூழலிருந்து விலகுவதற்கான குடும்ப சூழல் காரணமாகத்தான் நீங்கள் அந்த பணிகளிலிருந்து விலகி இருக்கின்றீர்கள் என்று சொன்னபடினால் உங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி இந்த நேரத்தில் நீங்களோட நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாமே. போர் முடிவுற்ற சூழலிலே வந்து குடும்பத்திற்குள் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக எனது தாயும் தந்தையும் பிரிய வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டனர். இப்பொழுது நாங்கள் தாயுடன் தான் வசித்து வருகின்றோம். அவர் தான் சிறுவயதிலிருந்து கஷ்டப்பட்டு என்னையும் எனது தங்கையையும் வளர்த்து வருகின்றார். இன்று நான் இந்த நிலையில் ஒரு நல்ல நிலையில் இருப்பதற்கு முற்றுமுழுதான காரணம் எனது அன்னையார் தான். தாயினுடைய பராமரிப்பில் வளர்க்கப்பட்ட ஒரு இளைஞனாக நீர் இந்த இடத்துல இருக்கின்றீர். ஏனைய ஒரு இளையோர்களுக்கும் முன்னுதாரணமான இளையனாக நீர் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர். தொடர்ந்தும் நீர் இவ்வாறான பாதையிலேயே பயணிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களும் இந்த இடத்துல ஆசைப்படுகின்றோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உருத்திரபுரம் பங்கு என்று சொன்னபடியினால நீங்கள் அங்கே இருக்கின்ற இளையர்களோடு கண்டிப்பாக உமக்கு ஒரு நல்லுறவு இருக்கும். ஏனைய இளையோர்களும் உம்மோடு நல்லுறவாக இருப்பார்கள். அவ்வாறான இளையோர்கள் மத்தியில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் எவ்வாறான பக்தி சபைகள் அங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள்? நான் உருத்திரபுரம் பங்கு இளையோர் ஒன்றியத்தின் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அங்குள்ள இளையோர்களை ஒன்றிணைத்து சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பல விதமான விடயங்களை செய்து வருகின்றேன். உதாரணமாக இரத்த தானம் செய்தல், மரங்கள் நடுதல் மற்றும்
ஆலய பெருவிழாக்களின் போது பங்கு மக்களை மகிழ்வூட்டும் செயற்பாடுகளிலும் ஈடுபடுத்தி வருகின்றேன். ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், வன்னி கரசாஸ்கி உடை நிறுவனத்தில் வெளிக்கல உத்தியோகத்தராக நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி அந்த பணி தொடர்பாக ஏதாவது எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் கூறுங்கள். எனது பணியை பொறுத்தவரையிலே கியூடெக் நிறுவனத்தில் இலங்கையின் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கான படிக்கல் என்ற செயற்திட்டத்திலே நான் பணியாற்றி வருகின்றேன். கிளிமுல்லை மாவட்டங்களில் உள்ள கிராமங்களுக்கு இயற்கை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் இயற்கையோடு இணைந்து எவ்வாறு பணியாற்றுவது எப்படி வாழ்வது என்று சொல்லிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதுதான் எங்களது முக்கியமான பணியாக காணப்படுகின்றது. அதைவிடவும் வாழ்வாதாரத்திற்கான உதவிகள், இயற்கை ரீதியான வாழ்வாதாரத்திற்கான உதவிகள், இயற்கை உரம் உற்பத்தி செய்தல் மற்றும் வீட்டுத் தோட்டத்திற்கான உதவிகளை அவர்களுக்கு வழங்குதல் என்று சொல்லி இயற்கையோடு ஒன்றிணைந்த ஒரு பணியாக எனது பணி காணப்படுகின்றது. எத்தனை வருட காலமாக நீங்கள் இந்த பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள்? சுமார் ஒரு வருட காலமாக இந்த பணியை நான் ஆற்றி வருகின்றேன். இந்த பணிகள் நீங்கள் ஆற்றும் பொழுது கட்டாயமாக நீங்கள் சவால்களை சந்திக்காமல் இருந்திருக்க மாட்டீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு சவால் என்று சொல்லி நிறைய வந்திருக்கும். அவ்வாறான சவால்களை சந்தித்து நீங்கள் அதை எதிர்கொள்கிறீர்களா, அல்லது சவால் தானே அப்படி என்று சொல்லிட்டு பேச விட்டுட்டு இருக்கின்றீர்களா? நிச்சயமாக சவால் என்பது நமது பணியில் ஒரு அங்கமாகவே காணப்படுகின்றது. குறிப்பிட வேண்டுமானால் இப்பொழுது ஒரு சமூகத்திலே வந்து குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய பிரச்சனை, இயற்கை சம்பந்தமான ஒரு பெரிய பிரச்சனை காணப்படும். உதாரணமாக சொல்லப்போவோமானால் மரம் வெட்டுதல், மண் அகழ்தல் போன்ற பிரச்சனைகள் மிகவும் பெரிய பிரச்சனைகளாக காணப்படுகின்றன. அதைவிடவும் குடிதண்ணி பிரச்சனை அனைத்து கிராமங்களிலுமே ஒரு மிக பிரதானமான பிரச்சனையாக காணப்படுகின்றது. அதற்கு காரணமாக போர்ச்சூழல் மற்றும் பலவிதமான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அவற்றை இனங்கண்டு அவற்றுக்கான தீர்வுகளை வழங்குவதும் எமது பணியின் ஒரு அங்கமாக காணப்படுகின்றது. அண்மையில் கூட யாழ் திருமறை கலாமன்றத்தில் இந்த பொங்கல் தினத்தை முன்னிட்டு கு வீரா அவர்களுடைய தலைமையில் ஒரு கவியரங்கம் ஒன்று வெளியேற்றப்பட்டிருந்தது. அதில் பிரதானமான தலைப்பாக காணப்பட்டது, தவறாது வரும் தைமகளும் தவறி வருகின்ற தலைமுறையினரும் என்று சொல்லி. உங்களை போன்ற என்னை போன்ற இளையோர்கள் தவறி வருகின்றார்கள் என்று சொல்லித்தான் அந்த கவியரங்கத்தில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே தை பிறந்திருக்கின்றது, அதற்கான வழி பிறக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்திருக்க கூடாது. அதற்கான வழிகளை இளையோர்களாகிய நாங்கள் தான் முயற்சி செய்து தேர்ந்தெடுக்க வேண்டும். நீரும்முடிய வாழ்க்கையில் அதற்கான ஒரு அத்திவாரத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றீர். தொடர்ந்தும் நீர் அந்த பாதையில நம்பிக்கையோடு பயணிப்பீர் என்று சொன்னால் நிச்சயமாக நீர் வெற்றி அடைவீர் என்று இந்த இடத்துல குறிப்பிட்டு கொண்டு தற்காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற இளையோர்களுக்கு நீங்கள் ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா? நிச்சயமாக இந்த காலத்தை பொறுத்தவரையிலே இளைஞர்கள் பல்வேறு விதமான போதைகளுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நான் என்ன கூறுகின்றேன் என்றால், நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு போதை வேண்டும். அந்த போதை அவர்களுக்கும் சமூகத்திற்கும் தீமை ஏற்படுத்தாதவாறு, அதாவது ஏதாவது ஒரு துறையிலான போதை. குறிப்பிட வேண்டுமானால் எனக்கு வந்து கவித்துறையில் ஒரு ஆர்வம், ஊடகத்துறையில் ஒரு ஆர்வம், கிரிக்கெட் அல்லது ஃபுட்பால் விளையாட வேண்டிய ஒரு ஆர்வம் எனக்கு காணப்படுகின்றது. அதே போன்று ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களுக்கான ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையிலே ஒரு போதையை கொண்டிருக்க வேண்டும், அதிலே நான் சாதிக்க வேண்டும், அது தொடர்பான விடயங்களை நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு போதை, ஒரு ஆர்வம் இருக்குமானால் நிச்சயமாக அவர்கள் தவறான பாதைகளுக்கு செல்ல மாட்டார்கள். அதைவிடவும் மிக முக்கியம் அந்த துறை சார்ந்த ஒரு வழிகாட்டல், இந்த துறையில் நீங்கள் செல்ல வேண்டும் அல்லது நீங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பாதை மிக மிக தவறானது என்று சொல்லிய ஒரு வழிகாட்டல் எனக்கு கிடைத்தது போன்ற ஒரு மிக சிறந்த வழிகாட்டல் அவர்களுக்கு கிடைக்குமானால் நிச்சயமாக அவர்களும் சாதிக்கலாம். நல்லதொரு கருத்தை இந்த இடத்துல முன்வைத்திருக்கின்றீர்கள் தமிழ் மகன் தர்ஷன் அவர்கள். ஒரு இளைஞருக்கும் சமூகத்துக்கும் இடையில் ஏதாவது நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமாக ஏதாவது போதை ஏற்படும் என்று சொன்னால் அந்த இளைஞன் நிச்சயமாக நல்ல பாதையில் செல்வான். அதற்கு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வுகளும் தேவை என்று சொல்லி நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். உண்மையாகவே அது நல்லதொரு கருத்து, தற்கால உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற இளையோர்களுக்கு தேவையானதொரு கருத்தும் கூட. எனவே தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுடைய கலையகத்தில் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக வந்து இணைந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம், புதிய தலைமுறை நிகழ்ச்சி முற்றும் முழுதாக இளையோர்களுக்கானது. உங்களை போன்ற இளையோர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு வர விரும்பினால் எங்களோடு நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கான களத்தை நாங்கள் அமைத்து தருவோம் என்பதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். நன்றி. நிச்சயமாக இந்த நேரத்திலே இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்து இளையோர்களுக்கு ஒரு சிறந்த கருத்தை வழங்க ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியதற்காக ஜாழ் மறையலை தொலைக்காட்சிக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.